ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து சண்டே அண்ட் மண்டேக்கான ப்ளாக் பார்த்துடலாங்க. சண்டே அன்னைக்கு எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு தோசை சுட்டு தக்காளி சட்னி அரைச்சி பாப்பாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு டக்குன்னு கிளம்பி எங்கே போயிருந்தேன்னு பார்த்துட்டிங்கன்னா, எங்களுக்கு ஸ்கூலில் ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க. என்னடா அது ஸ்கூல் நேமே காட்டல, தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸ்கூலோட ப்ரைவசிக்கோசரம் நான் வந்து நேம் போடல. சப்போஸ் நான் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டில் பேசி போட்டுக்கலான்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் வ்ளாகாக காட்டுறேன். நான் இன்னும் பேசலை, கண்டிப்பாக நான் என்னோடய இன்சார்ஜ் மேம் கிட்டே பேசிட்டு நான் கண்டிப்பாக காட்டுறேன். நிறைய பேர் அது கேட்டுகிட்டே இருக்கீங்க, ஸ்கூலில் எப்படி கிளாஸ் எடுப்பீங்க அப்படியெல்லாம் காட்டுங்கன்னு. பட் சில ஸ்கூல்ஸ்லலாம் வெளியே வந்து நாங்கள் வந்து சப்மிட் பண்ணிவிட்டு போயிடுவோங்க ஃபோனை. சில ஸ்கூல்ஸில் ஜாலியாக உள்ளே எடுத்துகிட்டு போய் ஃபோன் பார்ப்போம். நான் கண்டிப்பாக காட்டுறேங்க. அதுக்கப்புறம் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரப்போ டைம் பார்த்துட்டிங்கன்னா 12:30 கிட்ட ஆயிடுச்சு. ஐயோ, வந்து என்னடா சமைக்கிறது அப்படின்னு யோசிச்சப்போ மாமாவுக்கு வாய்ப்புன்னு இருக்கனால எனக்கு வந்து வெறும் தயிர் சாதம் போதும்ட்டாங்க. சரி, பாப்பாக்கோசரம் நீ எதுக்குங்க போயிட்டு நம்ம வந்து குழம்பெல்லாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு பேபிகார்ன் வாங்கி வச்சுருந்தா அதில் மஞ்சூரியன் ஈஸியாக செஞ்சிடலாம்னு சொல்லி டக்குன்னு பேபிகார்னை ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி ஒரே ஒரு கொதி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு பவுலில் ஒரு 4-5 ஸ்பூன் வந்துட்டு சோளமாவு ஆட் பண்ணிக்கோங்க, கார்ன்ஃப்ளவரு. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரே 1 ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலாத்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கி கொடுத்துட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி பரட்டி அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம கார்னையும் வந்து ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துருங்க. கார்னும் மாவும் வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா ஒட்டி இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் இந்த மாதிரி இருக்குங்க. இதில் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெயில் போட்டு தனித்தனியாக வந்து நல்லா சில்லி மாதிரி பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து மஞ்சூரியன் செய்யறதுக்கு தனியாக இன்னொரு பேன் வச்சு சூடு பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி நான் உளிச்சு வச்சுருக்கேன். ஒரு 5-6 பல் வெள்ளைப்பூண்டு இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா வந்து அது வந்து வறுத்துறக்கூடாது, அளவாக க்ரன்ச்சியாக இருக்கணும். அந்தளவுக்கு வறுத்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவை வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அது இருக்கட்டும். நம்ம வந்து இப்போ அந்த பொறிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த சில்லி, அதையுமே இது கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக வந்து இந்த கரைச்சி வச்சுருக்க சோள மாவு 1 ஸ்பூன் அந்த தண்ணியும் ஊற்றிட்டு இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுத்தீங்கன்னா நம்மளோட மஞ்சூரியன் ரெடி. இது கூட உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கட்டுமேனு சொல்லிவிட்டு நான் வந்து அதில் சுகர் ஆட் பண்ணல. அப்படியே அந்த நம்ம கெச்சப் போட்டோம் இல்லைங்களா அதில் இருக்க ஸ்வீட்னஸ்ஸே எங்களுக்கு போதுமாக இருந்துச்சு. இது கூட வந்து கொள்ளுப்பருப்பை வச்சு ரசம் வச்சுக்கலாம் தான், காலையில் கொள்ளுப்பருப்பு வேக வச்சுருந்தேன் பட் லேட்டாக வந்ததுனால தயிர் தாளித்து கொள்ளுப்பருப்பை வந்து சுண்டல் மாதிரி தாளிச்சிட்டாங்க. கூடவே மஞ்சூரியனும் செஞ்சு மத்தியானம் லஞ்ச் முடிச்சுட்டு திருப்பியும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டேன். தூங்கி ஈவினிங் 1:00 இல்லை 4:30 அந்த மாதிரி இருந்துச்சு. 6:00 வந்து இப்போ தீபம் ஏற்ற போகிறாங்க. இந்த டே ஃபுல்லாக எப்படி இருந்துச்சுன்னா டயர்டாக இருந்துச்சு. தூங்கி எழுந்திரிச்சேன், தூங்கி எழுந்திரிச்சேன். இன்னும் பாபா மேலே கழட்டி வச்ச அந்த மாலையை கூட நான் எடுத்து வைக்கலங்க, ஓம் சக்தி மாலையை கூட எடுத்து வைக்கல. சரி, நாளைக்கு எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து தீபம் ஏற்றிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்துட்டு ஓம் சக்தி வீடியோவில் கேட்டிருந்தீங்க, டிவைனாக இருந்துச்சா, அங்கே எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் எப்படி சொல்கிறதுன்னா ஹாஃப் அண்ட் ஆஃப் தான். எனக்கு ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடாக இருந்தீங்களா அப்படின்னு கேட்டாலும் நோன்னு சொல்ல முடியாது, எஸ்என்னு சொல்ல முடியாது. அதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, இதான் ஃபஸ்ட் டைம் நான் போயிருக்கனால ஒரு மாதிரி மிக்ஸ்டு ஸ்டேட்டில் தான் இருக்கேன். மேபி நான் அந்த கோயில் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சதுக்கப்புறம் என்னோடய ஸ்டேட் ஆஃப் இது வந்து மாறிச்சுன்னா நான் கண்டிப்பாக அதையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எப்போவுமே சண்டே ஈவினிங் வந்து கடைக்கு போயிட்டு அந்த வீக்குக்கு தேவையான காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருவோங்க. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நாங்கள் சந்தைக்கு போய் வாங்கிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்துட்டு அந்த காய் வந்து ரொம்ப நாள் வர்றதில்லை அப்படிங்கிறனால ஒரு காய்கறி கடையில் போயிட்டு அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம். இது கடையில் எனக்கு டான்ஸ் கிளாஸுமே இருந்துச்சுங்க, அதனால் மாமா வந்து என்னை கூப்பிட்டு போய் ஃபஸ்ட்டு டான்ஸ் கிளாஸ் விட்டார். அங்கேயுமே கிளாஸ் எல்லாம் எடுத்து முடித்ததுக்கப்புறமா நானும் மாமாவும் சேர்ந்து போயிட்டு அவருக்கு கொஞ்சம் சில திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சுங்க. சப்பாத்தி மாவு கட்டை, அதுக்கப்புறம் வந்து பூரி எடுக்கிறது, தேங்காய் வந்து எடுக்கிறது, அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதை வந்து அந்த பாட்டியம்மா கடையில் எப்போவுமே சந்தையில் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த பாட்டியம்மா கடையில் அதெல்லாம் வாங்கிட்டு வர்றப்போ போலியுமே நான் வாங்கி சாப்பிட்ருந்தேன். யாருக்கெல்லாம் உங்களை போலி பிடிக்கும்னு சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்வீட்டும் பிடிக்கும், காரமும் பிடிக்கும். ஸோ ஒரு ஸ்வீட்டு ஒரு காரம் சாப்பிட்டு வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸுமே வாங்கிட்டு வர வழியில் பார்த்துட்டிங்கன்னா பாப்பா ஃபோன் பண்ணி ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வா டாடி அப்படின்னு சொல்லிட்டா சரின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா உடனே ஐஸ்கிரீம் ஷாப் போய் அவளுக்குமே வேணுங்கிற ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வீட்டுக்குமே வந்துட்டோங்க. வந்தோடனே ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இப்படி கொண்டு வந்து டேபிள் வச்சுட்டு அப்பாவும் பொண்ணும் போய் டிவி பார்க்க போயிட்டாங்க. நான் தான் எல்லாத்தையும் பிரித்து ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டு இருந்தேங்க.
ஒன்று ஒன்றா எடுத்து வச்சதுக்கப்புறமா மாமாவுக்கு வந்து வாயில் புண்ணு இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதனால அவருக்கு வந்து கீரை செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லி கீரையுமே வாங்கிட்டு வந்திருந்தேன். எப்போவுமே கீரை வந்து மார்னிங் டைம் நம்ம சுத்தம் பண்ணுறதை விட நைட்டே சுத்தம் பண்ணி வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீம் வந்து மெல்ட் ஆயிரும்ங்கிறதுனால அவங்கவுங்க ஐஸ்கிரீம் எடுத்து அவங்கவுங்க சாப்பிட ஆரம்பித்தாச்சு. நான் வாட்டர் மெலான், அவர் வந்து கஸ்டர்டு, இந்த மாதிரி ஆளுக்கு ஒன்று இருந்துச்சு, ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டு தென் நைட்டுக்கு வந்து வெறும் தயிர் தாளித்து இட்லி தாங்க ஊற்றியிருந்தேன், வேறு எதுவுமே செய்யலை. பிகாஸ் அவருக்கு வந்து வாயில் நிறைய புண்ணாக இருக்கனால சாப்பிட முடியலன்ட்டாரு. சரி பாப்பாவுக்கு எனக்காக தனியாக இனி ஒன்று செய்யாட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு தயிரே தாளித்து நாங்கள் இட்லியை வச்சு சாப்பிட்டோங்க. சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் தான் அவங்க வந்து நான் கீரையை க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். சண்டே வந்து இப்படி தாங்க போகுச்சு. பயங்கர எப்போவுமே ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி ரெஸ்ட் எடுக்காத மாதிரி இருக்கும். அதனால தான் நான் எப்போவுமே சாட்டர்டே சண்டே வெளியே எங்கேயுமே போக மாட்டேன். எப்படா அந்த சண்டே நைட் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்துட்டு ஒன் டே ஃபுல் டே வீட்டிலேருந்து ரெஸ்ட் எடுத்தால் தான் எனக்கு வந்து அந்த சண்டே சண்டே மாதிரி போகும். பட் இந்த வாரம் சண்டே செம்மையான ஒரு இதாயிருச்சுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு பின்னாடி போர் போடுறேன்னு சொல்லி போர் மிஷினை கொண்டு வந்து வெடிய வெடிய போர் போட்டு எங்களால் தூங்கவே முடியல. காலையில் 6 மணி வரைக்கும் போர் போட்டாங்க. சரி ஒரு வழியாக அரை தூக்கத்தில் எந்திரிச்சு வந்து என்ன பண்ணேன்னு பார்த்துட்டிங்கன்னா, சரி அந்த கீரை சுத்தம் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை தான் வந்துட்டு மண்டே மார்னிங் வந்து செய்ய போகிறேன் மாமாவுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துட்றக்காக. நிறைய பேர் யோசிப்பீங்க, என்னடா அது சண்டே தூங்கிட்டு தூக்கம் வரல அப்படின்னு சொல்கிறேன்ட்டு. இல்லைங்க, எங்களுக்கு வந்து அந்த போர் மிஷின் ஓடுறதுனால எங்களால் தூங்கவே முடியல. அந்த சவுண்டே வந்து ஒரு மாதிரி ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. எப்பாவது இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு டீப் ஸ்லீப் இல்லைனாலே அந்த டேவே முடியாத மாதிரி இருக்கும். எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. எப்போவுமே கீரை செய்கிறதுக்கு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் நிறைய போட்டு செஞ்சால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதேமாதிரி கீரையுமே நல்லா அலசிடணுங்க, மண் நிறையா இருக்கும். 2-3 தடவை நல்லா அலசி செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. முட்டை பொரியல் மாதிரி இருக்கும் எப்போவுமே கீரை. உங்கள் வீட்டில் குட்டீஸ் வந்து கீரையே சாப்பிட மாட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க, செம்ம சூப்பராக இருக்கும். தென் நிறைய சிஸ்டர்ஸ் கரெக்டாக நோட் பண்ணி கேட்டிங்க, ஏங்கா இப்போ வந்து நிறைய வீடியோஸ் போடுறதில்ல, கம்மி பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இல்லை. என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ மாமா வந்து வெளியே போகிறதுனால அவருக்கு ஒரு ஒரு ரெசிபியை சொல்லி கொடுத்துட்டே நம்ம சமைக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ என்னாகும்னா, நான் ரெசிபியை அவருக்கு சொல்லித்தரப்போ வீடியோஸ் வந்து என்னால் கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ணி எடுக்க முடியாததில்ல. அதே மாதிரி ஒரு மாதிரி மிக்ஸ்டு ஃபீலிங்காக இருக்கும் இல்லைங்களா. அவர் வந்து இதெல்லாம் ஒன்று ஒன்றா கேட்டு கேட்டு கற்றுக்கிறப்ப எனக்கு ஒரு சைடு சிரிப்பு வந்தாலும் ஒரு சரி கஷ்டமாக இருக்கும், ஐயோ பாவம் போய் அங்கே என்ன பண்ணுவாங்களோ அப்படின்னு தோணும். ஸோ அதனால தான் என்னால் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் கேட்குறத வந்து என்னால் போட முடியாமல் இருக்குது. பட் சீக்கிரம் வந்து நம்மளும் வந்து ஒரு செட் ஆகிடுவோம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கேட்குற மாதிரி எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்கான வீடியோஸ் எல்லாமே நான் போடுறேன். இன்றைக்குமே வந்து பொரியல் வந்து மணத்தக்காளி பொரியல் வந்து மாமாவே தான் செஞ்சாங்க. 2 கட்டு கீரைக்கு வந்து 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து வெட்டி போட்டிருக்காங்க. ஒரு சைடு அடுப்பில் பார்த்துட்டிங்கன்னா டீ வச்சுட்டா, டீ வச்சுட்டு இன்னொரு சைடு பார்த்துட்டிங்கன்னா மாமா வந்து மணத்தக்காளி கீரைக்கு வந்து ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் 1/3 பச்சை மிளகாய் 2 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். இதை நல்லா வந்து வெங்காயமும் இதுவும் நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறமா கீரை போட்டிங்கன்னா கீரையிலேருந்து வர தண்ணியே வேகிறதுக்கு சரியாக இருக்குங்க. சப்போஸ் கீரை தண்ணி விடலைன்னா 1/2 டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணி நல்லா அந்த பச்சை கலர் மாறாமல் எடுத்திங்கன்னா தான் கீரை வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப வேக வச்சிட்டிங்கனாலும் நல்லா இருக்காது, வேகலைனாலும் நல்லா இருக்காது. இந்த மாதிரி நல்லா வெந்து ஒரு கிரீனி ஷேடு வரும் அந்த டைமில் ஆஃப் பண்ணிடுங்க. கீரையே தான் பாப்பாக்குமே இன்றைக்கி கொடுத்து விட்டோம். நாங்கள் என்ன செய்கிறோமோ அதே தாங்க பாப்பாக்கு. பாப்பாக்குன்னு தனியாக எல்லாம் எதுவும் ஸ்பெஷலாக செய்ய மாட்டோம். அதே மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பாப்பாவுக்கு வந்துட்டு நூடுல்ஸ் போதும்னு சொல்லிட்டா, எல்லாம் பண்ணி மேடம் அவசர அவசரமாக கிளம்பி ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்பினோன்னே எனக்கு இன்றைக்கி டான்ஸ் கிளாஸுமே இருந்துச்சு. அட் த சேம் டைம் வந்து ஜூம்பா கிளாஸஸ்ஸு ஆரி கிளாஸ் எல்லாமே இருந்துச்சுங்க. நம்மளுமே நம்ம வேலைக்கு வந்து ரெடி ஆயாச்சு. நிறைய சிஸ்டர்ஸ் கேட்குறீங்க, எல்லாமே நீங்கள் வீடியோவாக போடுவீங்க, இப்போ நிறைய விஷயங்கள் காட்டவே மாட்டேங்கிறீங்களே, அங்கங்கே ஸ்கிப் ஆகுதுன்னு கேட்குறீங்க. ஏன்னா அங்கங்கே நான் வந்து பிஸி ஆகிடுறேன், வேலை செய்கிறப்ப நான் சொன்ன மாதிரி வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதே மாதிரி இன்றைக்கி துணி துவைக்கிறதுக்கு வந்து போட்டு விடலான்னு சொல்லி மிஷினில் போடலான்னு எடுத்து வச்சாங்க, கரண்ட் இல்லை. அதனால துணியை போடாமல் பாத்திரங்களை மட்டும் எல்லாம் கழுவி கிச்சனை மட்டும் நீட் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி கிளம்பியாச்சு. இனி ஈவினிங் வந்து தான் இந்த வேலையெல்லாம் பார்ப்பேன். இன்றைக்கி ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படியே என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிற மாதிரி இருந்துச்சுங்க. இன்றைக்கி ஜூம்பா கிளாஸ் முடிச்சுட்டு ஸ்கூலுக்குமே போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டில் வந்து ஒரு காது குத்து
ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ நாலா நாளைக்கு அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன், அவங்களுக்கு வந்து மெஹந்தி போடுற மாதிரி இருந்துச்சு. சரி போய் அவங்களுக்கும் ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பாப்பாக்குமே மெஹந்தி ரெண்டு கைக்குமே போட்டுட்ருந்தேன். நான் தான் போட்டிருக்கேன், நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் இந்த மெஹந்தி. அவங்களுக்கு மெஹந்தி போட்டு விட்டுட்டு அங்கேருந்து அவசரமாக கிளம்பி எனக்கு ஈவினிங் டான்ஸ் கிளாஸ் இருந்துச்சு. அதெல்லாம் முடித்து வீட்டுக்கு வர்றப்போ வர்ற வழியில் சரி நம்ம மளிகை கடையில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சுங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் இல்லை, மாவு, அதுக்கப்புறம் தேங்காய் பால் கேட்டிருந்தாங்க மாமா, அதனால் தேங்காய் கருப்பட்டி இதெல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அது எல்லாமே வாங்கிட்டு சால்ட் பிஸ்கெட்டுமே வாங்கிட்டு வீட்டுக்கு வரப்போ டைம் பார்த்துட்டிங்கன்னா 8:05 ஆகிடுச்சு. கடகடன்னு கொண்டு வந்து இதை வச்சுட்டு என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு தேங்காய் பால் காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் பால் காய்ச்சிருக்கு. தேங்காயை வந்து நான் வந்து தோண்டி எடுத்து போட்டு செய்வாங்க. இது ஏதோ டைம் இருந்தால் நம்ம சிறுவை செஞ்சோம்னா இன்னுமே நல்லாயிருக்கும், எனக்கு டைம் இல்லைங்கிறனால அவசர அவசரமாக தோண்டியே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து தேங்காய் எடுத்து உடைக்க போகிறேன். மாவு ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏன் மாவாட்டலன்னு பார்த்துட்டிங்கன்னா, நாங்கள் இன்னும் ஒரு 1 or 2 days வந்து சென்னை போகிற மாதிரி இருந்துச்சு. மேபி நாங்கள் இந்த வீடியோ போடுறப்பங்க கூட சென்னையில் இருக்கலாங்க. ஸோ அதனால் அவசர அவசரமாக வந்து மாவே வாங்கிட்டோம். ஒரே ஒரு பேக்கெட் மாவு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு வச்சுட்டு அதுக்குள்ளே எனக்கு பசியுமே வந்துருச்சுங்க. அதனால் ஒரு ஹாஃப் வாட்டர்மெலான் கட் பண்ணி வச்சுருக்கேன், சாப்பிட்டே வேலை செய்யலாம் அப்படின்ட்டு. எப்போவுமே நான் லேடிஸ்க்கு சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, நீங்கள் குழந்தையில உங்கள் ஹஸ்பண்டை பார்த்துக்கிற மாதிரி கண்டிப்பாக உங்களையும் நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கணும். எப்போவுமே செவர் இருந்தால் மட்டும்தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் உங்கள் ஃபேமிலியை நல்லபடியாக பார்த்துக்க முடியும். ஸோ உங்களுக்கு பசிச்சாலும் சரி, இந்த மாதிரி குக் பண்ணுறப்போ லைட்டாக ஏதாவது எடுத்துக்கிட்டே இருங்க. உங்கள் பாடிக்கு தேவையானது என்னென்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? இப்போ நியூட்ரிஷன்லாம் கம்மியாக இருக்குன்னா நல்ல மல்டிவிட்டமின்ஸ் எடுத்துக்கோங்க, ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எதில் ஃபுட்டில் எதுலலாம் கிடைக்கும்னு நிறைய ரிசர்ச் பண்ணி அதை சாப்பிட்டுக்கிட்டே வேலை செய்யுங்க, தப்பே கிடையாது. இப்போ வந்து நான் தேங்காயை தோண்டி போட்டு அரைச்சதுனால இந்த மாதிரி சில்லி சில்லாக இருக்கும், பிரச்சனை இல்லைங்க. நம்ம ஃபஸ்ட்டு பால் எடுத்துகிட்டு செகண்ட் பாலுக்கு போடுறப்போ கூட கொஞ்சம் ஏலக்காவுமே போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டிங்கனாலே நமக்கு வந்துட்டு தேங்காய் பால் ரெடி ஆகிடும். கருப்பட்டி வந்து நம்ம நார்மல் கடையில் விற்கிற கருப்பட்டி தான் வாங்கிட்டு வந்து இடித்து அதை வந்து பாகு காய்ச்சி எடுத்துக்க போகிறாங்க. தேங்காய் பால் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். கருப்பட்டியுமே தேவைக்கேற்ப எடுத்து இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றினீங்கன்னா இந்த மாதிரி பாகு மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறமா அதையுமே நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக இதில் வந்து அந்த தேங்காய் சில்லோட குச்சிகள் எல்லாம் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க. எப்போவுமே கருப்பட்டி மட்டும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு பாகு காய்ச்சி செய்யுங்க, அதுதான் நல்லாயிருக்கும். அப்படியே செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இதில் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு, இந்த டஸ்ட்டு ஃபுல்லாக நம்ம ஃபுட்டில் தான் இருக்கும். ஸோ பாகு காய்ச்சி இந்த மாதிரி வடிச்செடுத்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சு நல்லா வந்து பாலை ஒரு தடவை கொதிக்க விடணும். பால் நல்லா கொதித்து கூடி வர்றப்போ என்ன பண்ணணுன்னா, ஜாதிக்காயும் மாசிக்காயும் ஈக்குவலாக வந்து இந்த மாதிரி கிரேட் பண்ணி உள்ளே போடலாம். நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு 10 times ஜாதிக்காய் திருவி விட்டேன்னா அதே 10 times வந்து மாசிக்காயுமே திருவி விடுவேன். இது நைட் டைமில் குடிச்சிட்டு படுத்தா குழந்தைகளுக்கு நல்ல தூக்கம் வருங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா இது ரெடி பண்ணி தட்டு போட்டு முடி வச்சுட்டு 8:30 நான் வந்து எங்கே போனேன்னு பார்த்துட்டிங்கன்னா, பாப்பாவை வந்து டியூஷன்லேருந்து கூப்பிட போனேன். பாப்பா இங்கே தான் டியூஷன் படிக்கிறாங்க, நாமே இங்கே வந்து ஆரியன் ஜும்பா கிளாஸஸ் எடுக்கிறேன். நீங்கள் இன்னண்ட் அரவுண்ட் வெள்ளலூர்லேருந்து பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இவங்க வந்து ப்ளே ஸ்கூலுமே ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு ப்ளே ஸ்கூல்லையுமே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு எப்போவுமே அங்கே ஸ்கூலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறப்போ இருக்கக்கூடிய டாய்ஸ் எல்லாம் பார்த்தா அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும், அடடா இதில் நம்மளும் விளையாண்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் நினைப்பேன். நானே அப்படின்னு நினைக்கிறப்போ உங்கள் குழந்தை எவ்வளோ யோசிப்பாங்கன்னு நினச்சி பாருங்கள். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் செஃப் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. ஆஃபீஸ்லேருந்தே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு, நீ டிஃபன் எதுவும் செஞ்சிடாதப்பா, நான் வந்து கற்றுக்கிறேன் அப்படின்னு. ஓகேப்பா அப்படின்ட்டேன். வந்தோடனே தேங்காய் சட்னி அரைச்சாரு, தோசை ஊற்றி கொடுத்தாங்க. ஸோ பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு தோசை தேங்காய் சட்னி வச்சுட்டு கூடவே வந்து தேங்காய் பாலும் சந்தகையும் வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லைங்களா, அதுவும் போட்டு தேங்காய் பால் சந்தகையும் தோசையும் தாங்க சாப்பிட்டோம். இது எல்லாம் சாப்பிட்டு இன்றைக்கி நைட்டு நாங்கள் அவ்வளோதான், நானும் மாமாவும் கடைசியாக சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க போயாச்சு. நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க இந்த 2 days அப்படிங்கிறத கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் கேட்ட வீடியோஸ் டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வருங்க, பட் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. சீக்கிரமாக நீங்கள் கேட்ட எல்லா வீடியோஸுமே நான் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.